Promed Hospital. I'm Dr. Arun Kalyan Sundaram. I'm the Director of Cardiology at Promed Hospital, Chennai. இன்னைக்கு வேர்ல்ட் ஹார்ட் டேல நம்ம ரெண்டு விஷயம் ப்ரோமெட் ஹாஸ்பிட்டல் சார்பால் நாங்கள் சொல்லணும்னு விரும்பணும். ஒன்று வந்துட்டு ஏஷியா பெசிஃபிக் சிடிஓ கிளப்னு இருக்குது. இது வந்துட்டு இப்போது பார்த்திங்கன்னா ஏஷியா பெசிஃபிக் ரீஜனில் கடினமான அடைப்புகளை எப்படி திறக்கிறதுங்கிறதுக்கு கைட்லைன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அது இதெல்லாம் இவங்க தான் செய்வாங்க. இந்த கிளப்பில் முதல் இந்தியராக நான் வந்து ஜாயின் ஆகியிருக்கேன். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நான் அதில் டைரக்டராக இருக்கேன். இது நம்மளை இந்தியாவில் இப்போது டைரக்டர் நான் ஐம் த டைரக்டர் ஃபார் ஏபி சிடிஓ கிளப். இது இந்தியாவில் வேறு யாரும் ஆக்சுவலாக இது வரைக்கும் இல்லை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ஆனர்ட் அண்ட் ஹம்பிள். இதனால் மற்ற கார்டியாலஜிஸ்ட்க்கு என்ன உதவும்னா பல ஃபெலோஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி கிடைக்கும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி பற்றி நிறைய பேருக்கு கவலை இருக்கும். இது ஸ்டென்ட் போட்டால் எதாவது பிரச்சனை வந்துருமா, கொஞ்ச நாள் தான் இருக்கும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு வாரண்டியோட ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். இது வந்துட்டு நம்ம நல்ல ப்ராசஸஸ், நல்ல டெக்னிக்ஸ், இதனால் அண்ட் பேஷண்ட்க்கும் நல்லா என்கரேஜ் பண்ணிவிட்டு நல்ல பிஹேவியர், அதாவது ஸ்மோக்கிங் இல்லாமல் ஹெல்த்தியாக இருந்துட்டு மெடிக்கேஷன்ஸ் என்ன வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா செக்அப் இருந்தால் வி ஆர் ஏபிள் டு ஆஃபர் இட் வித் அ வாரண்டி. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பேஷண்ட்ஸ்க்கும் ஜென்ரல் பொதுமக்களுக்கும் போய் சேரணும்னு விருப்பப்படுறேன். அதுக்காக தான் இந்த மீட்டிங் வச்சுருந்தோம். இப்போது பார்த்திங்கன்னா இதை தவிர ஜென்ரலாக ஸ்டே ஹெல்த்தி, உங்களுக்கு ஒரு இருதயம் தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இருதய நோய்கள் தான் நம்ம உலக ரீதியாகவும் இந்தியர்களுக்கும் ரொம்ப ஜாஸ்தியான ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் நமக்கு இந்தியர்களுக்கு யங்கர் ஏஜ்லேயே இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஸ்டே ஹெல்த்தி. சிம்டம்ஸ் வந்து தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. அதாவது தொப்புலேருந்து நம்ம ஜா வரைக்கும் எங்கே வேணாலும் சிம்டம்ஸ் திடீர்னு வந்து ஒரு 5 நிமிடங்களுக்கு அந்த மாதிரி விடாமல் ஒரு வலி வந்துச்சுன்னா, ஒரு வலி இல்லை, சம்டைம்ஸ் ஜஸ்ட் ஒரு டிஸ்கம்ஃபர்ட், மூச்சு வாங்குற மாதிரி, இந்த மாதிரி என்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. நியரஸ்ட் மருத்துவமனைக்கு போய் பாருங்கள். எங்கள் டாக்டர் நாளைக்கு வருவார், அடுத்த வருஷம் வருவாரெலாம் வெயிட் பண்ணாதீங்க. போய் தயவு செஞ்சு சிம்டம்ஸ் இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் நிறைய முறை இந்த மாதிரி பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம சொல்ல உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். எவ்வளோ ஏதாவது ஸ்டன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ லைக் ஓகே, நான் ட்ரெயின் இன் கிளிங் பண்ணேன். ஸோ நான் வந்துட்டு நிறைய காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டிஸ் தான் என்னோடய ஏரியா ஆஃப் ஸ்பெஷாலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 2500 சிடிஓஸ் கிட்டே பண்ணியிருக்கேன். ஸோ சிடிஓஸ்ங்கிறது இந்த 100% பிளாக்கேஜ். இது வந்து இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இப்போது ஜென்ரல் ஆஞ்சியோபிளாஸ்டிஸ் அதை ஐ மீன் ஆப்வியஸ்லி நிறைய இன்னும் நிறைய பண்ணியிருக்கேன். பட் சிடிஓஸில் நான் யூஎஸில் டாக்டராக இருந்தேன். அப்புறம் அதில் தான் ஸ்பெஷலைஸ் பண்ணேன். எங்கள் குரூப்பில் நாங்கள் தான் ஹெட் ஆஃப் சிடிஓ ப்ரோக்ராமாக இருந்தேன். அதை தவிர நான் இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நான் டாக்டராக இருந்தேன். ஸோ ஏஷியா பெசிஃபிக் ரீஜன் ஃபுல்லாக போயிட்டு கடினமான பிளாக்கேஜஸ் பல நாடுகளில் போய் பண்ணிட்டு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்தியாவிலும் ஐ கண்டினியூ டு டூ தட். ஸோ வாட் அபவுட் த ஹார்ட் ரப்சர்ஸ் அண்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பண்ணீங்கன்னா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிடிஓ ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது இப்போது ஆஞ்சியோபிளாஸ்டியில் ஒரு வகைங்க. இருக்கிறதுலே மோஸ்ட் கடினமான அடைப்பு அதுதான். நீங்கள் நியூஸில் நீங்களே முன்னாடி கவர் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஜப்பான்லேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்துட்டு நமக்கு இங்கே ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஐம் ஷுர் யூ கேஸ் ஹவ் கவர்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ நான் தான் அந்த மாதிரி போய் மற்ற நாடுகளில் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இப்போது இந்தியாவில் நம்ம பண்ணுறோம். நம்ம மற்ற நெக்ஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்ஸ் பிளாக் அப்புறம் ஆஃப்டர் ரப்சர் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? ரப்சர் ஹார்ட் ரப்சர் அது இருக்கு இல்லையா? ஹார்ட் ரப்சர் இட் வில் ஹோல்ட், ஹார்ட் ஹோல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸை வரவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க? ஸோ ஹார்ட் ரப்சருங்கிறது ஒரு ஆக்சுவலாக நீங்கள் கேட்குறது மயோகார்டியல் ரப்சருங்கிறது ஹார்ட் அட்டாக் அப்புறம் ரொம்ப ரேராக வர்ற ஒரு கண்டிஷனுங்க. அதுக்கும் இப்போ நம்ம சம்மந்தம் பிளாக் வந்து ரப்சர் வராதுங்க. ஜென்ரல் அது ஐ மீன் வரலாம். ஹார்ட் அட்டாக் வந்துட்டு சம்டைம்ஸ் ஒரு மெக்கானிக்கல் காம்ப்ளிகேஷன் வரலாம். பட் அது வெரி ரேர் திங். ஸோ ஸோ ரொம்ப நல்ல ஒரு கேள்வி இது. இது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? இப்போ டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு வந்து எல்லாரும் கரெக்டாக சிம்டம்ஸ் சொல்கிறாங்கன்னா கரெக்டு. நான் அதுதான் உங்ககிட்ட ஏர்லியராக கூட சொல்கிறேன் டேக் ஹோம் மெசேஜில். 5 நிமிடங்களுக்கு மேலே உங்களுக்கு புதுசாக ஒரு சிம்டம் வந்துச்சுன்னா, சரிங்களா, நம்ம சிம்டம்ஸை வச்சுட்டு ஒரு வகைக்கு தான் நம்மளால் வித்தியாசம் சொல்ல முடியும். இப்போது எல்லோரும் வந்து நெஞ்சு அப்படியே அழுத்தவங்க, இடது கைக்கு போகுது, அப்படியே கூட வேர்வை இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் அது ஹார்ட் பேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கே போனீங்கன்னா சம்டைம்ஸ் பிளட் டெஸ்ட்டு, இசிஜி இதெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. இதனால தான் நம்ம செல்ஃப் ஓரளவுக்கு தான் நம்மளால் சொல்ல முடியும். புதுசாக ஒரு சிம்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களுக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது, 5 நிமிடங்களுக்கு மேலே பெர்சிஸ்ட் ஆச்சுன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோங்க. சி, இப்போ பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஹார்ட்டுன்னு நினச்சிட்டு இது ஹார்ட் இல்லைன்னா பரவாயில்ல, இப்போ நீங்கள் ஹார்ட் இல்லைன்னு நினச்சிக்கிட்டே ஓ இது வந்து நம்ம சும்மா ஹார்ட் பர்ன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக மாரடைப்பாக இருந்துச்சுன்னா அது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். ரெண்டாவது, விமன் டயபெட்டிக்ஸ் இவங்களுக்குலாம் சிம்டம்ஸ் ஆர் மெனி டைம்ஸ் ஏடிபிக்கல். ஸோ நம்மளாம் செல்ஃப் டயக்னோஸ் பண்ணுறது நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். புது சிம்டம் எனிதிங் தட்ஸ் கன்சர்னிங் சில நிமிடங்களுக்கு மேலே இருந்தால் தயவு செஞ்சு நியரஸ்ட் மருத்துவமனைக்கு போகும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.